ரொம்ப பெட்டு. ஜெயலலிதா அம்மாவுக்கு நான் ரொம்ப பெட்டு. பெட்டுன்னா அவங்க ரூம்ல போய் அவங்க மடியில உட்காந்து சாப்பிட்டு விளையாண்டி முண்டை கண்ணீர் தான் என்ன கூப்பிடுவாங்க. என் கண்ணை பார்த்துட்டு இன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்னா காலையில எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, எனக்கும் சரி என் சிஸ்டருக்கும் சரி. என்னோட பேரே எமர்ஜென்சி ஆர்டிஸ்ட் தான். பொன்னியின் செல்வன்லாம் பெங்களூர்ல வீக்லி ஒன்ஸ் நடக்கும். வந்தா என்னங்க ரிசப்ஷன்ல கூட்டம் இருக்கிற மாதிரி கையெழுத்து வாங்குறதுக்கு அவ்வளவு கூட்டம் நிக்கும். மூணு ட்ரூப்ல குந்தவை பண்ணேன், நம்ம குட்டி ட்ரூப்ல தான் நந்தினி பண்ணேன். இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்போனா ராமராஜன் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஃபர்ஸ்ட் நான் தான் குரு, குரு பூஜை. கேரளாவில் வந்து ஒழிச்சுட்டான் அப்படின்வாங்க, நாஞ்சில் நாட்டில் வந்து வெறுங்கறி அப்படின்வாங்க. இங்கே உரிச்சாச்சிலே இப்ப அரைப்பம்லே அரைச்சிட்டு வருவோம்லே. இல்ல காலையில இருந்துச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஒண்ணுமே இல்லையே. வெங்காயம் தக்காளி தான், இந்த மழை வந்தது அப்ப வெறும் வெங்காய தக்காளி வச்சுக்கிட்டு என்ன பண்றது, இந்த குழம்பெல்லாம் அப்ப செஞ்சிருக்கலாம். நம்ம வந்து பட்டுன்னு நம்ம ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகாம இருக்க உடனே என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு. இது நல்ல ஐடியாவாக இருக்கிறது. நாகர்கோவில் வெறுங்கறி, வெறுங்கறி நம்ம ரசம் வைக்கிறோம்ல. ஆமா, ரசமும் இதுவும் ஒண்ணுதான். ஆனா இதுல நம்ம தேங்காய் எல்லாம் அரைச்சு விடுறோம், இந்த மாதிரி பக்கத்துல பண்றோம். ரசத்தை எப்படி நம்ம கொதிக்க விடக்கூடாதோ, கொதிக்க வச்சா கடுத்துரும். அதே மாதிரி இதையும் கொதிக்க விடக்கூடாது. குந்தவை பண்ணிருக்கேன் வந்தியத்தேவனோட, அவரை நான் பார்த்ததே கிடையாது. நான் போய் அவரை பார்த்ததா பொடி அப்படின்னு, அதுக்கப்புறம் வந்தியத்தேவன் வந்தேன்னு அப்படியே ரெண்டு பேரும் வருவோம். வந்தோன்னா லாலாலான்னு மியூசிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையான ஒளிச்சிட்டான் என்கிற வெறுங்கறி சூப்பரா இருக்கு. நீங்களும் நேர்களை செஞ்சு பாருங்க. ஹாய் சுஜிமா. ஹாய், வண்ண மயிலே வா, வாடா மலரே வா, இதய சூரியனே வா, வந்தியத்தேவனின் நந்தினியே வா, வா 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 மகாராணியே வருக வருக வருக, நம்ம வீட்டு இசி சமையலுக்கு வருகிறதுக்கு ஒரு கே கூப்பிடுறது. அது ஏன், அது ஏன் நான் இப்ப சொல்றேன் பாருங்க. நீங்க வந்து அந்த ராணி வேஷம் போட்டுக்கிட்டு நாடகத்துல வரும்போது இல்ல, யாரா இருந்தாலும் சேவகராயிடும். ஒரு ராணி மகாராணி அப்படியே நடந்து வர மாதிரி இருக்கு. எங்க வீட்டுக்கு நீங்க வரும்போதுல நிஜமாலுமே மகாராணி வர மாதிரி இருக்கு. நன்றி, கடவுளுக்கு நன்றி. உண்மையான விஷயம்தான். நேயர்களுக்கு வணக்கம். சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனல்ல இன்னைக்கு நாம மீட் பண்ண போறது நாஞ்சில் ரேவதி. இவங்க யாரு, இவங்க இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, வாங்க பேசிக்கிட்டே நம்ம சமைக்கவும் செய்யலாம். வாங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம வாழ்க்கையில நிறைய டிராவல் பண்றோங்க, நிறைய பேரை கடந்து போறோம், பார்த்துட்டே போறோம். ஆனா அவங்க நம்ம மனசுல பதியறது இல்லை. ஒரு சில பேரை ஒரு சில வினாடிகள் தான் பார்த்துருப்போம், ஆனா நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சிருவாங்க. அப்புறமா அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம், அவங்களுடைய டேலண்ட் எல்லாம் நம்ம பார்த்தோன்னா வியந்து போயிடுவாங்க. அப்படிதாங்க எனக்கு வந்து பொன்னியின் செல்வன் ட்ராமா ஆக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுல ஒரு சின்ன கேரக்டர் நான் பண்ணேன். பொன்னியின் செல்வன் எழுதின கல்கி அவங்களோட மனைவியா நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே வந்து அந்த ட்ராமா பத்தி கொஞ்சம் சொல்லுவேன், நானும் கல்கி ஐயா அவர்களும் பேசுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பொன்னியின் செல்வன் ட்ராமா வந்து போகும். அப்போ ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து வந்தியத்தேவன் எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆயிட்டாங்க. நந்தினி கேரக்டர்ல ஒரு அம்மா வராங்க, ஒரு அக்கா வராங்க. அவங்க போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸு, ஒரு ஒரு மிடுக்கான ஒரு நடை, அப்படி நான் வியந்து பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா எங்கள் கூட எல்லாம் அவங்க மேக்கப் போடல, வீட்டிலேருந்து மேக்கப்லாம் போட்டு வந்துட்டாங்க. வந்து ஆரம்பித்தாங்க பாருங்க ஒரு வசனம், அப்படியே நான் ஸ்டன் ஆயிட்டாங்க. அப்படி நிஜமாவே வந்து பிரமிச்சு போய் நான் அவங்கள பார்க்குறேன். ஒரு ஒரு வார்த்தை, ஒரு பெசகலை, ஒரு எந்த விதமான எக்ஸ்ப்ரெஷனுமே அதில் தப்பலை. அவங்க பேசிட்டே இருக்காங்க, அவ்வளோ கம்பீரம். அவங்க கண்லேருந்து தண்ணி வரணுமா, அழுக வரணுமா, கிளிசரின்லாம் இல்லாமல் அப்படியே கொட்டுது தண்ணி. வியந்து போய் நான் பார்த்தேங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க பேர் நந்தினி இல்லை, அவங்க பேர் ரேவதின்னு.
சரி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் அவங்கள பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். வியந்து போயிட்டேன், உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவங்க யாருன்னு கேட்டால் நீங்களும் வியந்து போயிடுவீங்க. வணக்கம் ரேவதி. வணக்கம். 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 என்னுடைய அன்பு சகோதரி சுஜாதா பாபா அவர்களோட வாய்ஸ் அவுட் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். உங்களை வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு நந்தினி அப்படிங்கிற பேர்ல தான் தெரியும். ஆமா. அப்புறம் ரேவதினாங்க, அப்புறம் நாஞ்சில் ரேவதினாங்க. ஆமா. அப்புறம் பார்த்தா உங்க அம்மா நாஞ்சில் நளினி. எவ்வளோ மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க. ஒரு நாடகத்துறையில நாஞ்சில் நளினா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவங்களுடைய மகளான நீங்க இப்ப இன்னும் நாடகத்துல நடிச்சுட்டே இருக்கீங்க. உங்க அம்மா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? அம்மா தான் ஸ்பெஷல். அம்மா அம்மா இல்லாமல் ஒரு லைஃபே, நான் இருப்பேனா உயிரோடு இருப்பேனான்றதே எனக்கு ஒரு சந்தேகம் தான். எங்கள் அம்மா வந்து இப்போ 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இறந்தாங்க. அம்மா தான் எனக்கு உலகமே. எனக்கு அதாவது எல்லாருக்கும் அப்பா இருப்பாங்க, எங்களுக்கு அப்பா இல்லை, ஆனால் அம்மா தான் அப்பா அம்மா எல்லாமே. எங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்ததுலேருந்து எங்களை எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கணும், ஒழுக்க முறைகள், ஒழுங்கு எல்லாமே எங்களை அப்படி இந்த ஃபீல்டில் எங்களை பொத்தி பொத்தி பாதுகாத்து அப்படி ஒரு தைரியமான ஒரு பொண்ணாக வளர்த்தது அம்மா தான். அம்மா இல்லாமல் இருக்கவே முடியாதுன்னு நினச்சேன். என்னவோ தெரில இன்னும் இருக்கும். அம்மா நாஞ்சில் நளினி அம்மா கலைமாமணி விருது வாங்கியிருக்காங்க இல்லையா? எவ்வளோ ட்ராமாவில் அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க கணக்கே கிடையாது, கணக்கே கிடையாது. அவங்க வந்து இதை அவங்களோட 13 வயசுல தான் அவங்க வந்து இந்த நாடகத்துறைக்குன்னு வந்தாங்க. எங்கள் அப்பாவால் தான் வந்து அப்போ இருந்தே அவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷங்கள் சென்னை வந்து படங்கள், நிறைய படங்கள். மேஜர் சுந்தரராஜன் அவர்களுடைய நாடக குழுவில் தான் அம்மா ஒரு 20 வருஷம், சிவகுமார் சார் இவங்கெல்லாம் இருந்தாங்க ஒரு 20-25 வருஷம். எல்லா படங்களும் அவர் எடுத்த படம் அச்சாணி, கற்பகம் வந்தாச்சு, அப்புறம் தனி குடித்தனம், சொந்தம், கல்தூன், இது எல்லாத்துலேயுமே மெயின் கேரக்டர் அம்மா தான் பண்ணாங்க. ஸோ அப்படி மேஜர் சார் ட்ரூப்பில் இருந்தாங்க. டிகேஎஸ் அவங்களோட ட்ரூப்பில், எல்லாரோட எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்கள் ட்ரூப்பில், எல்லார் ட்ரூப்லேயும் அம்மா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய நாடகங்கள். நீங்கள் எந்த வயசில் நீங்கள் ட்ராமாக்குள்ள வந்தீங்க? ஐயோ, நான் ட்ராமாலாம் நான் ஃபர்ஸ்ட் படம் தான். என்னுடைய 3வது வயசு. ஆமாம், 3வது வயசு. 3 இயர்ஸ். 3வது வயசில் நன்றி சொல்வேன் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அப்போ வந்து இந்த குழந்தைங்களை மையமாக வச்சு படங்கள் வந்த நேரம். அந்த நேரம் நான் சொல்றது வந்து ஒரு 70 அந்த டைம்ல. அந்த நேரத்துல தூத்துக்குடியில இருந்து மிஸ்டர் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய படம் தான் ஃபர்ஸ்ட் படம். என்ன வச்சுதான் கதையை, அந்த 4 திருடர்கள். அதான் அப்புறம் வந்து பேபி ராணியை வச்சு அந்த படம் எடுத்தாங்க. பட் இந்த படம் பாதியிலே நின்றுச்சு. நான் நடித்த முதல் படம் பாதியிலே நின்றுச்சு, அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாலச்சந்தர் சார் படம் கண்ணா நலமா, அப்புறம் வந்து ஸ்கூல் மாஸ்டர் பி.ஆர். பந்துலு சார் படம் கடவுள் மாமா, அப்புறம் மன்னவன் வந்தானடி, அப்புறம் வந்தாலே மகராசி ஜெயலலிதா அம்மாவோட படம் பூரா ஆக்ட் பண்ணியிருப்பேன். அதுல வந்து ரொம்ப பெட்டு, ஜெயலலிதா அம்மாவுக்கு நான் ரொம்ப பெட்டு. பெட்டுன்னா அவங்க ரூம்ல போய் அவங்க மடியில உட்காந்து சாப்பிட்டு விளையாண்டி முண்டக்கண்ணீர் தான் எனக்கு விடுவாங்க. என் கண்ணை பார்த்துட்டு முண்டக்கண்ணீர் ஒரு டான்ஸ் போடு அப்படின்னு. அவங்க ஆக்சுவலா வந்து செட்ல யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, புக் படிச்சுட்டே இருப்பாங்க யாருக்கிட்டையும். ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் யாருன்னா நான் தான். என்னை வச்சு அவ்வளோ செய்வாங்க அப்படி. அந்த மாதிரி கண்ணா நலமா, செண்டபாரி மலையாள படம், அதில் வந்து பத்மினி ராகினி இருக்காங்களே அவங்களோட டாக்டராக பண்ண. தமிழில் வந்து சித்தின்னு வந்தது. ஆமாம். சித்தியில் வந்து எம்ஆர் வாசவங்க பத்மினி அம்மா பண்ணாங்க. அதே மலையாளத்தில் வந்து திக்குறிச்சி நாயர் அவங்களுடைய படம். அந்த
படத்துல சித்தியில வர அந்த பாட்டு இருக்குல்ல, ஆமா இந்த நீ காலம் இது காலம் இதுக்கானது, எனக்கு எப்ப கேட்டாலும் ஆமாமா என்ன மாதிரி, அதெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாது, இப்ப நினைச்சாலே கண்ணீர் வந்துடும். உண்மைதான் இல்ல, ஒரு பெண்ணா பறந்துட்டோம் அப்படின்னா தூக்கம் குழந்தைக்கு, குழந்தையா இருக்கும் போது தூங்கினாதான் உண்டு, அதுக்கப்புறம் வாழ்க்கை ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். நாங்களே அந்த அந்த நேரத்துல வந்து ஸ்கூலுக்கே போறது கிடையாது, ஆனாலும் எங்க ஸ்கூல்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வருவேன், அதனால எங்க ஸ்கூல்ல சென்ட் ரஃபேல்ஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சாந்தோம்ல தான் படித்தேன். சொல்லிடுவாங்க இவ எத்தனை நாள் போனாலும் ஷூட்டுக்கு ஒரே நாள்ல படிச்சிருவா, அதனால இவளை பத்தி கவலையே கிடையாது அப்படின்றாங்க. அது உங்க டீச்சர் சொன்னது கிடையாது, இப்ப நாங்களும் எவ்வளோ பெரிய பக்கம் பக்கமா கொடுத்தாலும் ஒரு மணி நேரம் போதும் அவங்க மனப்பாடம் பண்ணி அதை சொல்றதுக்கு கேட்டிருக்கோம். ஆக்சுவலா என்னன்னா 85ல எல்லாம் பயங்கர பிஸி, 83க்கு அப்புறம்லாம் நிறைய அமெச்சூர்ஸ் நாடகங்கள், நிறைய இந்த சபா நாடகங்கள். இன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்னா காலையில எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, எனக்கும் சரி என் சிஸ்டருக்கும் சரி. என்னோட பேரே எமர்ஜென்சி ஆர்டிஸ்ட் தான். அந்த மாதிரி ட்ரெயின்ல போகும்போது பாடம் படிக்கிறது, அப்படியே அப்படியே நோ ரிகர்சல், ஸ்ட்ரைட்டா ஸ்டேஜ் தான். அப்படி அந்த மாதிரி பழகிடுச்சு, நிறைய நாடகங்கள் பண்ணி பண்ணி அந்த மாதிரி பழகிருச்சு. எவ்வளவு நாடகங்கள் நீங்க நடிச்சிருப்பீங்க இது வரைக்கும்? எனக்கு கணக்கே இல்லம்மா, எப்படியும் ஒரு 7000க்கு மேல போயிருக்கும். அப்பா 7000 மேடை நாடகங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனா இப்ப நாடகங்கள்லாம் குறைஞ்சு போயிடுச்சு, இப்ப குறைஞ்சு போயிடுச்சு, அதுதான் ரொம்ப வருத்தம். ஆனாலும் நாடகத்தை விடுறதுக்கு மனசே வராது, ஏன்னா அங்க உடனே கிடைக்கிற ஒரு அப்ரிசியேஷன், உடனே கிடைக்கிற ஒரு அந்த ஒரு பாராட்டு. ஸோ எங்க அம்மா சொல்லி கொடுப்பாங்க, ஆக்ட் பண்ணும்போது அந்த லாஸ்ட் ரோல இருக்கிற அந்த செவரை பாரு, அப்பதான் உனக்கு தைரியம் வரும் அப்படின்னு ஆரம்ப காலத்துல சொல்லு. இப்பெல்லாம் நான் அந்த அதெல்லாம் பாக்குறது இல்ல, ஒவ்வொரு ஆடியன்ஸையும் பார்ப்பேன், யார் யார் முகத்துல என்னென்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் வருது, எப்படி சிரிக்கிறாங்களா அழுகிறாங்களா, நம்ம பேசுறது பிடிக்குதா பிடிக்கலையா, சிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துன்னா அதோட இதை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறது, அழுகிறத ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அப்படியே தர தரையா ஊத்தி எமோஷன் ஆக கைத்தட்டல் வாங்கிடணும். எப்படி ஆகுது, நம்ம போறோம் கைத்தட்டுறோம், அது ஒரு சீனா இருந்தாலும் பாதி சீனா இருந்தாலும் சரி, அதுல போய் நம்ம பேர் வாங்கிட்டு வந்துடணும், அது மட்டும்தான் மைண்ட்ல இருக்குமே. அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் இல்ல, வாய்ப்பே இல்ல. அதான் இது பொன்னியின் செல்வன்லாம் பெங்களூர்ல வீக்லி ஒன்ஸ் நடக்கும், வந்தா என்னங்க ரிசப்ஷன்ல கூட்டம் இருக்கிற மாதிரி கையெழுத்து வாங்குறதுக்கு அவ்வளவு கூட்டம் நிக்கும். எனக்கெல்லாம் வந்து அந்த இது ட்ரூப்ல குந்தவையா பண்ணேன், ரெண்டு மூணு ட்ரூப்ல குந்தவை பண்ணேன், நம்ம குட்டி ட்ரூப்லதான் நந்தினி பண்ணேன், அப்படி கியூ நிக்கும், அப்ப பார்த்தாலே அப்படியே பிரமிப்பா இருக்கும். இப்போ ரீசெண்டா பாம்பே போயிட்டு வந்தோம், அங்கேயும் அப்படிதான், அந்த அலங்காரம் எல்லாம் போட்டு அந்த ராணி வேஷம் எல்லாம் நம்ம இப்ப எங்க பாக்குறோம், அந்த டிராமால அந்த ராணி வேஷம் எல்லாம் போட்டு அவங்க பேசுற பேச்சு இருப்பாருங்க. இப்ப நம்மளுடைய நேயர்களுக்காக அவங்க பேசி காட்ட போறாங்க, நீங்க குந்தவையா பேச போறீங்களா நந்தினியா பேச போறீங்களா? எப்படி பேசலாம், உங்களுக்கு எது பிடிக்கும்? நான் நந்தினி தான் பாத்திருக்கேன், பட் குந்தவையா கூட நீங்க பேசலாம், நந்தினி பேச, நந்தினி பேச. ஆனா கவனம் இருக்காது எனக்கு, நான் கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு, அதாவது ஆதித்த கரிகாலன் வந்து பழுவேட்டரையரை ஒரு அவமானப்படுத்திடுவாரு ஒரு வார்த்தை, அப்ப வந்து பழுவேட்டரையரும் நானும் பேசுற மாதிரி ஒரு இது. பழுவேட்டரையரே, உங்களை இழந்து பேசியதற்காக அந்த ஆதித்த கரிகாலன் உங்கள் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையே என் வாளுக்கு அவன் இரையாக வேண்டும். கொண்டவனை கண்டவன் கேலி பேசினால் அதை கட்டியவள் பார்த்து கொண்டு கை கட்டி கொண்டு நிற்பாளா? கை பிடித்து மணந்த கணவனை நிந்தித்து பேசுபவன் தலையை துண்டித்து விட வேண்டும், அவனை பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பது தவறா? பழுவேட்டரையரே, உங்களுக்கு வேண்டுமானால் 6 தலைமுறை நட்பு, பாசம், உறவு, நீங்கள் கத்தியை எடுக்க தயங்குவது இயல்பு, ஆனால் என்னை பொறுத்தவரை நட்பும் இல்லை, பாசமும் இல்லை, உறவும் இல்லை, சோழர் குலத்திற்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, அதற்கு நான் கடமைப்பட்டவளும் இல்லை. அந்த ஆதித்த கரிகாலன் தான் செய்த தவறுக்கு உங்கள் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையே உங்கள் கத்தியை என்னிடம் கொடுங்கள், நானே அவனை குத்தி கொன்று விடுகிறேன். நந்தினி, ஆயக்கலைகள் 64ல் இயல் இசை நாடகம்
அந்த நாடகம் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டே வருதுன்னு சொல்லுங்க. அதை வந்து இப்போ ஏதாவது வழி செஞ்சு ஏதாவது ஒரு வகையில யாராவது அதை முன்னு கொண்டு வர முடியுமா? ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் கூட நிறைய ஆக்டிங் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர், நான் பேசின வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் என்னன்னா அவங்களுக்கு அந்த கைடன்ஸ் இல்லை. எப்படி இப்போ நாடகங்கிறது வந்து அது சொன்ன மாதிரி பெரிய ஒரு கலை. அதை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களால எங்கே வேணால் போய் எதில் வேணால் ஜெயிக்க முடியும். இப்போ கூட கமல் சார் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா ரிஹர்சல்னு ஒன்று வைக்கிறாரு. ஸோ அந்த ரிஹர்சல், இந்த நாடகம், அந்த அந்த ஒரு இது இருந்ததுன்னா நம்மளோட கண்ணு பேசும், வாய் பேசும், நம்மளுடைய ஒவ்வொரு, இப்போ சிவாஜி அங்கிள்னா அப்படி நடித்தார்னா அப்படி அந்த சதையெல்லாம் அப்படி ஆடும். அந்த மாதிரி அப்படி ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனும் நம்ம வந்து நாடகத்தில் தான் கற்றுக்க முடியும். இத்தனைக்கும் நாடகத்தில் வந்து ஆடியன்ஸ் வந்து தூரக்க இருப்பாங்க, நம்மளை தெரியாது, ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ. ஆனாலும் அங்கே தான் அந்த எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் கற்றுக்க முடியும். அப்போ கற்றுக்கிறதுனால நம்ம நிறைய படங்கள் நடிக்கும்போது எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நம்மளால் பண்ண முடியும். இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, ஆனால் வழி இல்லை. வழி இல்லைன்னா என்னென்னா, நாடகத்துக்கு வந்து முதல்ல உயிர் கொடுக்க வேண்டியது ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து அவங்க நிறைய சபாக்களில் ஆடியன்ஸ் மெம்பர் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக சபா வந்து நாடகங்களை கேட்கும். நாடகங்களை கேட்கும்போது, புது புது நாடகங்களை கேட்கும்போது நிறைய பேர் எழுத தயாராக இருக்காங்க, நடத்த தயார், அவங்கெல்லாம் வருவாங்க. அவங்க வந்து நாடகம் போடும்போது இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே கலந்து நம்ம நாடகங்கள் போடும்போது நாடகமும் நல்லா போகும். இப்போ என்ன பிரச்சனைனா ஆடியன்ஸே இல்லை. ஆடியன்ஸ் ஏன் இல்லை அப்படிங்கிறது தான் தெரியல. ஏன்னா சபாவில் வந்து மெம்பர்ஸ்க்கு தான் ட்ராமா போடுறாங்க, மெம்பர்ஸும் ஒரு 10 பேர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில எல்லாம் 31 நாள்னா 31 நாளும் நாடகம் இருக்கும், 31 நாளும் தியேட்டர் ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ஆடியன்ஸ், அவ்வளோ சபாவில் மெம்பர்ஸ் இருந்தாங்க. இப்போ மெம்பர்ஸே கிடையாது. அப்போது மெம்பர்ஸை நீங்கள் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு. இந்த சரி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றதெல்லாம் சரியாயிடும். பேசிக்கான இது சரியாயிடுச்சு அப்படின்னாலே எல்லாம் சரியாகும். ஏன்னா சபாவில் வந்து இப்போ மிஞ்சி போனால் ஒரு 12 சபா என்னமோ தான் இருக்குது சென்னையில். இந்த சபாக்கள் எவ்வளவு போட முடியும்? கண்டிப்பா கண்டிப்பான மாற்றங்கள் எல்லாத்துக்குமே வரத்தான் செய்யும். இப்ப வந்து நிறைய நம்ம வந்து டிஜிட்டலைஸ் ஆயிட்டோம், நிறைய டிவி டிராமா எல்லாம், தியேட்டரே வந்து வீட்டுக்கு வந்துருச்சு. பட் இருந்தாலும் லைவ்லியா ஒரு நாடகம் பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கதான் செய்யும். காலங்கள் மாறும் கண்டிப்பா. ஆடியன்ஸ் அதுதான் பார்க்க, அதுதான் நிறைய சபாக்கள்ல அவங்க மெம்பர்ஸ் ஆகணும், நிறைய நாடகங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு இந்த நாடக கலையை அவங்க வந்து அவங்க அவங்க உட்காந்தாலே, இப்போ நாங்கள் ஒரு 10 பேர் இருந்தாலும் அதுக்கு வந்து நாங்கள் எங்கள் நடிப்பில் எதையுமே குறைச்சி நாங்கள் நடிக்கிறது இல்லை. அந்த 10 பேருக்காகவும் நாங்கள் நடிக்கிறோம். எவ்வளோ எமோஷன் கொடுக்குமோ, எப்படி அது எப்படி நாங்கள் வந்து 1000 பேருக்கு நடிக்கிறோமோ அதே தான் அந்த 10 பேருக்கும் நடிக்கிறோம். அது இன்னும் அவங்கெல்லாம் ஒரு என்கரேஜ் பண்ணி ஒரு கைத்தட்டி இது பண்ணோம்னா நம்மளுக்கு அதுதானே பெரிய. கண்டிப்பா நானே வந்து கண் கூட பாத்துருக்கேன், அதனால அந்த இதோட எமோஷன்ஸ் என்னன்னு எனக்கு. சரி, இப்ப நீங்க டிராமாக்கு வரல, அம்மா வந்து அம்மா கூட நீங்க போய் டிராமாக்கெல்லாம் பழகிட்டீங்க, டிராமாலேயே இருக்கீங்க, டிராமா தான் உங்க உயிர். இது இல்ல அப்படின்னா வேற என்ன ரேவதியா நம்ம பாத்துருக்கலாம்? வேற என்ன பார்த்துருக்கலாம்? ஒரு பியூட்டிஷியனாக பார்த்துருக்கலாம். ஓகே, நீங்களே பியூட்டி தான். ஆக்சுவலாக நான் கிளாசிக்கல் டான்ஸர். நான் வந்து 8 வயசுலேயே டான்ஸ் கற்றுக்கிட்டேன், நடேசன் மாஸ்டர் அப்படின்ட்டு அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். 85ல் அரங்கேற்றம் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் படித்த ஸ்கூல்லேயே கொஞ்ச நாள் டீச்சராக இருந்தேன். பரதநாட்டியம் எனக்கு ரொம்ப இஷ்டம், ரொம்ப இஷ்டம். இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்போனால், ராமராஜன் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஃபஸ்ட் நான் தான் குரு, குரு பூஜை. ஆமா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் தாம்பாளத்தட்டோட என்கிட்ட வந்து குரு நமஸ்காரம். நான் அப்போ வந்து நட்டுவாங்க படிச்சுக்கிட்டு இருந்தேன். வந்து எங்க வீட்டுல வந்து அவர் என்கிட்ட பண்ணி அவருக்கு தையா தக்கா தையா தை தையா தை ஃபர்ஸ்ட் கத்து கொடுத்தது நான் தான். அது ஒரு பெரு பரதநாட்டியத்துல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், டான்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ரொம்ப ரொம்ப நாளா நான் இப்பதான் ஆடுறத விட்டுட்டேன். சரி, நம்ம வீட்டு ஈசி சமையலுக்கும் ரேவதிக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? ஏன்னா ரேவதி அவ்வளவு சூப்பரா சமைப்பாங்க. பையன்
இப்போ நான் டெய்லி அவங்க சமைப்பாங்க, ஆனால் ஒரு நாள் அம்மா கையால் சமைச்சு கொடுமா இன்னைக்கு அப்படிம்பாங்க. அது சமைச்சு கொடுக்கறதே ஒரு சந்தோஷம் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்ம வீட்டு இசி சமையலுக்கு இன்னைக்கு என்ன சமைச்சு காட்ட போறீங்க? என்ன சமைச்சு காட்டணும்? நீங்க தான் அப்படின்றதுக்குள்ளேயும் ஒரு சமையல் பண்ணணும் அப்படிங்கிறீங்களே, அது அதனால நம்ம வந்து எங்க அம்மா ஒரு நாகர்கோயில் நாஞ்சில் நளினி, ஓகேவா, நானும் நாஞ்சில் ரேவதின்னு தான் பேர் வச்சிருக்கேன். நாகர்கோயிலில் வந்து இந்த வெறுங்கறின்னு ஒன்று செய்வாங்க. ஆக்சுவலாக அது பேர் வந்து கேரளாவில் வந்து ஒழிச்சுட்டோம் அப்படின்வாங்க. நாஞ்சில் நாட்டில் வந்து வெறுங்கறி அப்படின்வாங்க. நாங்கள்லாம் போனால் நான் வந்து சுத்த சைவம். அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு அங்கே போனோன்னா எல்லாம் நான்வெஜ், அதனால எனக்காக அவங்க அதை செய்வாங்க வெறுங்கறி அப்படின்னு. உனக்கு மரக்கறியில் உனக்கு குழம்பு செஞ்சு தரமான் அதை செய்வாங்க. அதுனா எனக்கு போதும், அது அது வந்து ஒரு டேஸ்டி ஐட்டம். அதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேற ஆப்ஷனே வச்சுக்க மாட்டீங்க. வேற எதுவுமே தேவையில்லை, வெறுங்கறி மட்டும் போதும். வாங்க நேர்களே, நம்ம வீட்டு கிச்சனுக்கு போகலாம். நம்ம வீட்டு இசி சமையல இன்னைக்கு நாஞ்சில் ரேவதி சமைக்க போறது வெறுங்கறி. எவ்வளவு தக்காளி இப்போ வாரிக்கிறீங்க? ரெண்டு ரெண்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம், ஒன்றரை வெங்காயம் தான் நானே அரிஞ்சிருக்கேன், அவ்வளவுதான். இது ரொம்ப எல்லாம் ஒன்றும் வேண்டாம், தேவையில்லை. வெறுமனை சிம்பிள், அதாவது என்ன இருக்கோ கையில ஒரு வெங்காயம் தக்காளி எல்லார் வீட்லயும் இருக்கும். ஆமா, அவ்வளவுதான். அந்த வெங்காயம் தக்காளியை வச்சு ஒரு அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதுல வந்து இது வந்து அரைச்சிடணும். சீரகம், சீரகம், சீரகம் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சீரகம், மிளகா, இது தேங்காய் நல்லா மிக்சியில அரைச்சிட்டு, ரொம்ப அரைக்க கூடாது, கொஞ்சம் அரைச்சிட்டு, அப்புறம் வேணுங்கிறப்போ கடைசியில ஒரு வெங்காயத்தை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டை எடுத்துட வேண்டியதா. சரி, ஓகே. புளி வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஒரு எலுமிச்சளவு. நான் வந்து சீரகம் போறேன், சீரகம் போடுங்க, உள்ள போட்டுறேன். வர மிளகாய் இவ்வளோ வேணாம், சும்மா இது ஒரு காரத்துக்கு. வர மிளகாய் போட்டாச்சு, இப்போ தேங்காய். அம்மி இருந்தால் அம்மியில் அரைப்போம், நான் வீட்டில் அம்மியில் தான் அரைப்பேன். அரைச்சாச்சு. முடிஞ்சிடும். இப்போ இது சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு எல்லாம் தொட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம், அப்புறம் வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரே குழம்பு தான். நாகர்கோயில்ல வந்து வெறுங்கறின்னு வாங்க, காய்கறியே போட வேணாம். இதுல போடணும்னு இஷ்டப்பட்டீங்கன்னா கத்திரிக்காய் போடலாம், அப்புறம் வந்து பூசணிக்காய் போடலாம். கத்திரிக்காய் போடலாம், பூசணிக்காய் போடலாம். இப்போ வந்து பசங்க வந்து வாழை போல பேசிக்குவாங்க, பொண்ணுங்க என்ன எப்படி பேசுவாங்க? பொண்ணுங்களே ஏழா வாழை போய் தான் பேசுங்க. இப்போ சரில, நம்ம வெங்காயத்தை உள்ளி உள்ளிய உரிச்சாச்சுலே, இப்ப அரைப்போம்லே, அரைச்சிட்டு வருவோம்லே. போனேன்னா நான் ஊருக்கு போனேன்னா அப்படியே மாறிடுவேன். என்னமா உன் பேச்செல்லாம் மாறி போச்சு, நம்ம சென்னையா? இதத்தான் தீயல்னு சொல்றோமோ? இது தீயல் கிடையாது. இந்த இதுக்கு காம்பினேஷன் வந்து என்ன பண்ணலாம், இப்ப வெறுங்கறிக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணும்ல, அப்ப வந்து நம்ம வந்து இந்த தீயல், அந்த வெறுங்கறி தீயல், இது ரெண்டோட காம்பினேஷன் சாப்பிட்டீங்கன்னா பசிக்காதவங்களுக்கும் பசிக்கும். ஆமா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். தீயல், ஆமா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அது வந்து சின்ன வெங்காய தீயல் இருக்கு, அப்புறம் வந்து கர்ணக்கிழங்கு தீயல் இருக்கு, எது வேணா அதை செய்யலாம். இப்ப நம்ம இது மட்டும் செஞ்சிருவோம். இதுக்கு நீங்க கிழங்கு வறுத்துக்கலாம், கோவக்காய் வறுத்துக்கலாம், உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம், எது வேணா சைட் டிஷ்ஷா. ஒண்ணுமே இல்லையா, வெறும் தேங்காய் அரைச்சு சட்னி இருக்கு பாத்தீங்களா, அந்த சட்னி வச்சு இந்த குழம்பு வச்சு சாப்பிடுவோம். கொட்டி கலந்துடணும், இதுல கலக்கணும். மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த அரைச்சதை அதுல கலந்து. நம்ம வீட்டு சமையல் எல்லா விதமான டிஷ்ஷும் அதில் பார்க்கலாம். உப்பு அண்ட் உப்பு போடுறேன். அண்ட் பியூர் வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன். ஆமாம், வெஜிடேரியனில் இவ்வளோ டிஷ்ஷானு இருக்கு, எல்லாரும் அவ்வளோ இது கேட்குறாங்க. என்ன மேடம் இவ்வளோ? சரி, நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் வந்து நம்ம வீட்டு சமையல வெஜிடேரியன்ல வச்சிருப்பீங்க அப்படின்னு? வெஜிடேரியன்ல சமைக்கிறதுக்கு 1000 டிஷ் இருக்கு, வெரைட்டி இருக்கு அதுல. அப்பா, அதை போய் மண்டையை உடைச்சுப்பாங்க, என்ன செய்யறது இன்னைக்கு, என்ன செய்யறது நாளைக்கு, என்ன செய்யறது அப்படின்னு. நம்ம வீட்டுல ஒரு குறிப்பிட்ட சமையல் தான் சமைச்சிருப்போம் இல்லையா, அது தவிர வேற ஒண்ணுமே நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வெரைட்டியா பார்க்கும் போதுல இப்படியும் சமைக்கலாமா? இப்ப இதெல்லாம் பாருங்களேன், எல்லாரும் டக்கு 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 டக்குன்னு பண்ண போறாங்க. ஒரு செகண்ட்ல பண்ணணும், ஸ்கூலுக்கு பண்ணணும்,
இல்ல காலையில இருந்துச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், இல்ல ஒண்ணுமே இல்லையே வெங்காய தக்காளி இந்த இந்த மழை வந்தது அப்ப வெறும் வெங்காய தக்காளி வச்சுக்கிட்டு என்ன பண்றது, இந்த குழம்பெல்லாம் அப்ப செஞ்சிருக்கலாம். எல்லாத்துக்கும் தேவையான உப்பு இதுல உப்பு எல்லாத்துக்கும் தேவையான உப்பு போட்டுருங்க. என் கை வந்து தண்ணியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், இன்னும் ரொம்ப திக்கா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இருங்க இந்த மிக்சியை கரைச்சதுல ஊத்திடுங்க. எங்க எங்க வீட்டுக்கு நாங்க ஒரு 10 பேருக்கு நாங்க சமைப்போம், 3 பேருக்கு சமைக்கணும்னா அது ஒரு அளவு இல்ல. நாங்க எங்க வீட்டுல எப்பவுமே பெரிய பாத்திரத்துலதான், இன்னைக்கும் அப்படிதான், பெரிய கடாய்தான், எப்ப வேணா யாராவது வேணா வருவாங்க. அதனால தேங்காய் எண்ணெய் ஊத்தியாச்சு, கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் ரெண்டு, கருவேப்பிலை நம்ம வந்து பட்டுன்னு நம்ம ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகாம இருக்க உடனே என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்டாண்ட வச்சுட்டு மிளகா போட்டாச்சு. நம்ம அரைக்கவும் சிவப்பு மிளகா போட்டிருக்கோம். ஆமாம், மிளகா போட்டுருச்சு, வதங்கிடுச்சு. இப்போ அதில் அரைஞ்சி வச்ச வெங்காயம். இப்போ நம்ம காய் ஏதாவது போடணும் அப்படின்னா வேக வச்சு தனியாக வச்சுக்கிட்டு அந்த காய், எந்த காய் நம்ம போடுறோமோ அதை வேக வச்சு இதில் போட்டுக்க வேண்டியதான். ஓ சரி, ஆமாம், வேக வச்சு போட்டுக்க வேண்டியது. இதெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு கூட அவசியம் இல்லை, நம்ம ஒரு மாதிரி கருகணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. இல்லை, நல்லா ஒன்று ரெண்டா வதக்கி நர நர இருந்தாலே அந்த குழம்புக்கு நல்லதாக இருக்கும். என்னால அது இப்படி ஒரு குழம்பு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆச்சரியம்தான். தக்காளியும் போட்டாச்சு, அவ்வளோதான். அவ்வளோதான், ஏன் அவ்வளோதான் நம்மள வெறும் கறி, வெறும் கறி நம்ம ஒரு தடவை சாப்பிட்டு அது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு எப்படி இருக்கு. யார யாரும் எல்லாரும் கேட்க போறாங்க, இது சட்டியில உள்ளது காலி ஆக போகுது. இப்ப சப்போஸ் நம்மளுக்கு மிளகாய் வத்தல் இல்ல அப்படின்னா தூள் கூட போட்டுக்கலாம், மிளகாய் தூள் அது கூட போட்டுக்கலாம். இதுக்கு வந்து மேல உப்பு போடணும், மஞ்சள் தூள் போடணும், அதெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. வேண்டாம், இது அப்படியே இது சரியாயிடும். வேணும்னா உங்களுக்கு வேணும்னா இதுல பாதி இதுல பாதி கூட போட்டுக்கலாம். வணங்கும் போது நீங்க வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு இந்த ஒரு சீக்கிரமான ஐடியாஸும் ஒண்ணு நான் நினைக்கிறேன். ஆமா ஆமா, ரொம்ப சட்டுன்னு டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் வெரைட்டி வச்சிருக்கிறேன். அது அவசர சமையல், அதிரடி சமையல். சம வாசனை இருக்கு, தக்காளி வெங்காயம் வதங்கறதே சம வாசனை. அவசர சமையல், அதிரடி சமையல், அவ்வளவுதான். இப்ப நம்ம இந்த இதை கொட்டிட்டு இது நொர வரும்போது உள்ளுக்குள்ளேயே அது கொதிக்கும், சிம்ல வச்சிட வேண்டியதான். சிம்ல வச்சு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தோம்னா அது அப்படியே உள்ளுக்குள்ளேயே கொதிச்சு நொர வரும், வெளியில கொதிக்க கூடாது, ரொம்ப இது பண்ணி வரக்கூடாது. அவ்வளவுதான், இப்போ நல்லா வதங்கிருச்சா. இது நல்ல ஐடியாவாக இருக்கிறது. நாகர்கோவில் வெறுங்கறி, வெறுங்கறி. நீங்க இப்படி சமைச்சுக்கிட்டே இல்ல டிராமாக்கு அப்படியே மனப்பாடம் எல்லாம் பண்ணிக்குவீங்களா, இல்ல ஒரு தடவை தனியா மனப்பாடம் பண்ணுவா? அப்படி இல்ல, தூங்க முடியாது என்னால. எந்த வேலை பார்த்தாலும் நடந்து போகும்போது, வண்டியில போகும்போது, என்ன வேலை ஒர்க் முடிச்சிட்டோன்னா இப்ப இதை பண்ணிட்டு இருக்கோம், அப்படியே டயலாக் ஓடிக்கிட்டே இருக்கோம். இப்ப ரீசெண்டா என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப வந்து அதான் திருநாவுக்கரசர் பண்ணிட்டு இருக்கேன். தாயுமானவன், தாயுமானவன். ஆமா ஆமா, தாயுமானவன் வந்து அதான் போன வருஷம் பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவார்ட் வாங்கினே. ஆமா, நல்ல இந்த நேரத்துல எல்லாம் பொன்னியின் செல்வன் கொடுத்த மல்லிக் சாரு, அப்புறம் வந்து நம்ம குட்டி பிரகாஷ் குட்டி, அப்புறம் வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இப்ப தாய்மானவன் கொடுத்துருக்க அம்பி ராகவன், அது மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் தேடி கொடுக்குறாங்க. அந்த ஒரு குமார் சாரு, கே எஸ் குமார் சார் அவரு கொடுத்துட்டுன்னா தெரிஞ்சால சமத்துல அந்த அம்மா கேரக்டர். ஆமா, அந்த மாதிரி எனக்கு இன்னொன்னு, நான் ஹைட் கம்மியா இருக்கேன்னா அதனால என்னன்னா இந்த மடிசாறு கட்டி நடிக்கிறதுனாலே நான் நடிக்க மாட்டேன். ரொம்ப வருஷமா தடங்கள் பண்ணி 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 மடிசார் கட்டி நம்ம எப்படி செப்பல் போடாம நடிக்கிறது, இல்லைன்னா நம்ம ஹீல்ஸ் போட்டு நடிப்போம், எப்படி இதை கொட்டிடலாமே முடிஞ்சிருச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடகத்துல நான் மடிசார் கட்டி செருப்பு போடாம தான் நடிச்சிருக்கேன். அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, என்ன நீ என்னமோ அவ்வளவு பயப்படுற, அவ்வளவு அருமையா இருந்தது அந்த நீ உன்னுடைய நடிப்பை தான் எல்லாரும் பாக்குறாங்களே தவிர உன்னை என்ன இது பாக்கல அவங்க யாரும். உண்மைதான், நம்ம குட்டை நட்டை கருப்பு சகப்பெல்லாம் எதுவுமே இல்லை நந்தினி, நம்மளுடைய டேலண்ட், டேலண்ட் நம்மளுடைய நல்ல குணம் அதுதான் அந்த இடத்துல. அதுதான் நம்ம ரசம் வைக்கிறோம்ல. ஆமா, ரசமும் இதுவும் ஒண்ணுதான். ஆனா இதுல நம்ம தேங்காய் எல்லாம் அரைச்சு விடுறோம், இந்த மாதிரி பக்கத்துல பண்றோம். ரசத்தை எப்படி நம்ம கொதிக்க விடக்கூடாதோ, கொதிக்க வச்சா கடுத்துரும், அதே மாதிரி இதையும் கொதிக்க விடக்கூடாது. இது இப்ப உள்ளுக்குள்ளேயே அப்படியே இதுவாயிட்டு மேலப்புல நொற கட்டி வரும். அந்த நொற கட்டி வரும்போது எங்கேயாவது ஒரு பபுள் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான்.
எவ்வளவு ஈஸியா, எவ்வளவு சிம்பிளா, வெறும் கறி, வெறும் ஐயோ எல்லாருக்குமே ரொம்ப அது பிடிச்சிரும் நான் நினைக்கிறேன். நீங்க இதுக்கு மட்டும் நீங்க ஒரு கர்ணக்கிழங்க வறுத்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். வெறும் நீங்க கேரளா எல்லாம் போறது, நார்கோயில் எல்லாம் போனீங்கன்னா இந்த துவையல், அதை வந்து தேங்காய் அரைச்சி விட்டு ஒரு துவையல், அந்த துவையல தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இல்ல நீங்க பூரிக்கு சப்பாத்திக்கு எதுக்கு வேணா ஊத்திக்கலாம். சாம்பார் அப்படி ஊத்திக்க முடியாது, பூரிக்கு சப்பாத்திக்கலாம், ஆனா இதை எல்லாத்துக்கும் ஊத்திக்கலாம். கொதிக்குதான் அப்படியே நுர கட்டிட்டு வரும். குந்தவை பண்ணிருக்கேன் வந்தியத்தேவனோட. அப்ப வந்து இந்த தோழி கிட்ட தோழி சொல்லுவா இந்த மாதிரி வந்து நீங்க வந்து வந்தியத்தேவன், அதோ அதோ வந்தியத்தேவன் நீங்கள் அப்படி பார்த்தீர்களே, ஜோதிடர் வீட்டில் அப்படி சந்தித்தீர்களே, அது எனக்கு தெரியாதா அப்படின்வா. ஒன்னு சொல்லுவேன், போடி ஜோதிடர் வீட்டில் அவரை நான் பார்த்ததே கிடையாது, நான் போய் அவரை பார்த்ததா, போடி அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்தியத்தேவன் வந்து அப்படியே ரெண்டு பேரும் வருவோம், வந்தோடனே லா லா லான்னு ஒரு மியூசிக் இருப்பாங்க. நான் இப்படி நிப்பேன், அவர் வந்து அப்படியே வந்து நிப்பாரு, அப்படியே பாப்போம், அப்படியே இருப்பேன். மியூசிக் போடுறவரு லாலான்னு பாட்டு போடுவாரு, நிறைய நேரத்துல பாட்டை விட்டுருவாரு, அவர் விட்டுருவாரு, நாங்களும் இந்த பாட்டு நிக்குமா நிக்குமான்னு இப்படியே நிப்போம். உன் நடிப்புல நாங்க அப்படியே விட்டுட்டோமா, அப்படியே பாத்துட்டு இருந்தோம். சேட்டா அப்படியாது இது உள்ளுக்குள்ளேயே அந்த புளி எல்லாம் சில சரி நினைப்பாங்க, புளி போட்டிருக்கமே தேங்காய் போட்டிருக்கமே அது கொதிச்சா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது, இந்த குழம்புக்கு அந்த புளி வந்து அந்த புளியோட கொஞ்சம் அந்த உண்மையான புளிப்பு தேங்காயோட உண்மையான அந்த தேங்காய் ஒரு இது, அதனால அதோட ரொம்ப கொதிச்சு அதெல்லாம் வரக்கூடாது. அதே மாதிரி கிண்டது அதெல்லாம் வேண்டாம், ரசம் மாதிரிதான். உங்களுக்கு விருப்பமான டிஷ் என்ன சாப்பிடுறதுல? எனக்கா பருப்பு பொடி ரொம்ப பிடிக்கும், நெய் பருப்பு பொடி. என் பையன் மாதிரி கேமராக்கு பின்னாடி நின்று என் பையன் சிரிக்கிறான். எனக்கும் எனக்கும் ஒன்று நெய் பருப்பு பொடி, அது வந்து அல்டிமேட். அது பருப்பு, வெறும் பருப்பு நெய் அது ஓகே, எதுவுமே இல்லைன்னா தயிர் பூண்டு ஊறுகா. ஆமா அவ்வளவுதான், சொர்க்கம் தான் நமக்கு, சொர்க்கம் தான். அந்த மாதிரி ரொம்பலாம் ஆசைப்பட மாட்டேன். பாயாசம் ரொம்ப பிடிக்கும், வடை பாயாசம் அது ரொம்ப பிடிக்கும். இலை போட்டு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். கிண்ட வேண்டாம், வேண்டாம், ஒரு இடத்துல வெடிப்பு வந்துருச்சுன்னா இதுதான் இதோட அந்த நம்ம கல்யாண பொண்ணு ரெடி பண்ற மாதிரி, கல்யாண பொண்ணை கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிட்டு அப்படி வந்து ஒரு போட்டோக்கு ஈன்னு இழிச்சதுன்னா அது மாதிரி இது எங்கேயாவது இழிக்கும், அப்ப வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணி வேண்டியதான். வாசனை கம கமான்னு வருது, கம 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 வாசனை வருது வருது வருது, அவ்வளவுதான். பினிஷ் குழம்போ சூப்பர். இப்ப கலக்கு, இப்ப இது பண்ணலாமா? இப்ப நீங்க கலக்கிட்டு வாவ் சூப்பர் சூப்பர். நாம வந்து யார்கிட்ட இப்ப டேஸ்ட் பண்ண கொடுக்க போறீங்க? மிஸ்டர் பாபு ரமேஷ், வேர் ஆர் யூ? கிண்டும் போது ஸ்மெல் பாருங்க, செம்ம வாசனையா இருக்கு, சூப்பர் வாசனை இருக்கு. இருங்க, அவரை கூப்பிட்டு வந்துடுறேன், கூட்டிட்டு வாங்க. இது இது சமைக்க சமைக்கவே ஏச்சில் வருது. நான் சாப்பிட்டு பாத்துறேன் எப்படி. சப்பு சப்பு கொட்டுங்க, சப்பு கொட்டுங்க சாப்பிட்டு. இது நம்ம வெறுமனை சாதத்துல இப்ப கொஞ்சம் புளிப்பு கூட இருந்தாலும் சாதத்துல போட்டு சாப்பிடும்போது கரெக்ட் ஆயிடும், இட்லிக்கு தோசைக்கு அதுக்கெல்லாம். ஓ மை குட்னஸ், சூப்பரா இருக்கு, ஐயோ செம்ம டேஸ்ட். உண்மையாலுமே சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி தோசை தோசை இட்லிக்கு நல்லா போகும் நினைக்கிறேன். தோசை இட்லி சூப்பரா இருக்கு. ராத்திரி நீங்க 12 மணிக்கு வந்து பசிக்குதுனால டக்குன்னு இது 2 நிமிஷத்துல செஞ்சிடலாம். வாவ், இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோம், இவ்வளவு வீட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நம்ம ஒரு டிராமா எல்லாம் பண்ணிருக்கோம், இருந்தாலும் இவ்வளவு நேரம் எல்லாம் நமக்கு கிடைச்சது இல்ல பேசினது. பட் இந்த பேட்டி வந்து எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கு, ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு எனக்கு. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையான ஒளிச்சிட்டான் என்கிற வெறும் கறி சூப்பரா இருக்கு, நீங்களும் நேர்களை செஞ்சு பாருங்க. எங்க அப்பா வந்து கேப்பாரு, என்னப்பா இந்த ஒளிஞ்சுக்கிட்டான்னு ஒண்ணு செய்வீங்களே, அதை கொஞ்சம் செய்யுங்களே. சூப்பரா இருக்கு ரேவதி, நம்ம இத்தனை நேரம் பேசினது, இத்தனை நேரம் சமைச்சதெல்லாம் இல்ல, நமக்கு டைம் போனதே தெரியல. என்னுடைய நேர்களுக்காக, நம்முடைய நேர்களுக்காக, சுஜாதா பாபு வாய்ஸ் அவுட் சேனல் நேர்களுக்காக ஏதாவது ஒரு 2 வார்த்தை.
வார்த்தை என்ன சொல்றதுன்னா, வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வரும், என்ன வந்தாலும் பொறுமையா இருக்கணும். இப்ப நாங்க எப்படி பொறுமையா செஞ்சோமோ அத மாதிரி எல்லாமே உங்க வாழ்க்கையில நிதானமும் பொறுமையும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை சகிப்புத்தன்மை இது நாலு இருந்துட்டாலே போதும். இதோட மேல ஒரு அன்பு, இது எல்லாமே இருந்ததுன்னா சக்சஸ்ஃபுல் லைஃப் தான். நம்ம வெளியில வெற்றியா வந்தோமா பெரிய ஆளானோமா அதெல்லாம் இல்லை, நம்மளை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்மளை பறக்க வச்சதுக்கு நம்ம இந்த குணங்களோட நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து நமக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் தான். ஸோ அந்த குணங்களை நம்ம வச்சுக்கிட்டோன்னா எல்லாருக்குமே லைஃப்பில் நல்லதே நடக்கும். உங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், கடவுள் உங்களை எல்லாரையும் நல்லா வைக்கணும், சுஜி என்னுடைய டார்லிங்கையும் நல்லா வைக்கணும், குடும்பத்தை நல்லா வைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். Thank you so much. இத்தனை நேரம் உங்களுடைய டைம்க்கு இவ்வளோ பிஸி ஷெட்யூலுக்கு நடுவில் எங்கள் வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டை ஈஸி சமையலில் சமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேயர்களே, நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் மற்றொரு வீடியோவில் இன்னொரு டார்லிங்கோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.